எட்டாம் ஆண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து தான் இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். இந்த அறவழி ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்கனவே நடந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து வந்திருந்த யோகா ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார்கள். யோகா கல்வி என்பது உடலும் மனமும் சார்ந்த கலையாக இருக்கிறது. இந்த கொரோனா காலகட்டத்திலும் முக்கிய கல்வியாக இந்த யோகா கலை மனிதருக்கு முக்கிய நோய் எதிர்ப்பு சக்தியாக இந்த கலை திகழ்ந்தது. மேலும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் இந்த ஆண்டு தமிழக அரசு யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் சுகாதாரத்துறை விளையாட்டுத் துறைகளிலும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். 2007 மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் விளையாட்டுத் துறைகளில் யோகா பயிற்சியை நியமித்தார்கள். இன்று வரை 2000 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. மற்ற கலைகளில் இல்லாத அளவுக்கு இந்த யோகா கலையில் பட்டயம் பட்டம் முதுகலை முனைவர் பட்ட வரைக்கும் யோகா கலையில் இருந்தாலும் அரசு வந்து ஒரு அங்கீகாரம் வழங்கவில்லை. தமிழகத்தில் 2 லட்சம் யோகா கல்வி பயின்றவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசு யோகா பயின்றவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அது ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது 2 நாளுக்கு முன்னாடி கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் யோகா ஆசிரியர் நியமிக்க முதலமைச்சரிடம் எடுத்துச் செல்லப்படும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி வந்தவுடன் யோகா ஆசிரியர் நியமிக்கணும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 2 லட்சம் யோகா ஆசிரியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தோம். நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம் இந்த ஆட்சி வந்தவுடன் எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் என்று. ஆனால் எங்களுக்கு ஏமாற்றமாக தெரிகிறது. தயவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டை இப்பொழுதே இந்த கல்வியாண்டில் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய முதல்வர் கோரிக்கை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் மாவட்டம் பூரா இருக்கக்கூடிய விளையாட்டுத் துறைகளில் யோகா கலையை மட்டும் ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த யோகா கலை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த யோகா தினம் சிறப்பாக நடைபெற்றாலும் மன வருத்தமாக கொண்டாடுவார்கள். ஏனென்றால் எங்களுடைய சங்கம் 8 ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியர்களோடு நியமிக்கப்படவில்லை. ஏனென்றால் அனைவரும் முனைவர் பட்டமும் முதுகலை பட்டமும் பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டு ரொம்ப மோசமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் விளையாட்டுத் துறையில் வெளிநாட்டில் தோன்றிய அந்த
நீங்க கூட பாத்துக்கலாம் விளையாட்டு துறையில வந்து 20 துறைகளுக்கு அரசு அங்கீகாரம் வழங்கியிருக்கு ஆனா யோகா மட்டும் விடுபட்டு இருக்கு என்னென்றால் என்ன காரணத்துக்காக தெரியவில்லை இங்க பாருங்க நீங்க நம்ம கூட வாயில் நுழையாது அதுக்கெல்லாம் அரசு அங்கீகாரம் கொடுத்து அது வந்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அமௌண்ட் ஒதுக்குறாங்க ஆனால் வந்து நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவைப்படக்கூடிய அந்த யோகா கலையை विरुद्ध योग सक वि तुम्हारे ऊकपा ये संग नोकम नंबर मानल पदर वे काशीनाथ।